கோவிலிருந்து விடுபட்டு தமிழக மக்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை 10 மணி அளவில் காணொலி காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரை. 144 நீட்டிப்பது குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என தகவல். டிஎன்பிஎஸ்சி தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி கா பாலச்சந்திரன் நியமனம், தமிழக அரசு உத்தரவு. தன்னார்வலர்கள் உதவி செய்ய தடை விதிக்கவில்லை, மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட தமிழக அரசு அறிவுறுத்தல். சுகாதாரத்துறை அமைச்சர் செயலாளருடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை, கொரோனா தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. கொரோனா அறிகுறி உள்ளதா என சென்னையில் 95% வீடுகளில் ஆய்வு பணி முடிவடைந்தது. தமிழகம் முழுவதும் 57,929 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் எஸ் பி வேலுமணி தகவல்.